வெல்கம் டு தமிழ் பேசர். இன்று 8 சுவாரஸ்ய தகவல்கள் பற்றி பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆந்தையின் கண்களை பக்கவாட்டாக நகர்த்த முடியாதுங்க. ஆந்தையின் கண்கள் எந்த திசையில செல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பெரியதா இருக்கும். தன்னை சுற்றி நடப்பதை பார்க்க ஆந்தை தன் தலையை திருப்பி தான் பார்க்குது. அதன் தலையை 270 டிகிரி வரை திருப்பி பார்க்க அது பயன்படுத்துமாங்க. ஆந்தைக்கு கேட்கும் திறன் என்பது மிகவும் அதிகம். அது தன் குட்டிகளுக்கு உணவு அளிக்கும் போது வலுவான ஆரோக்கியமான குட்டிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து உணவு கொடுக்குது. ஆந்தைகள் பறக்கும்போது சத்தமே இல்லாமல் பறக்குமாங்க. பூனைக்கு 100 குரல் நாண்கள் இருக்குமாங்க. அதுக்கு 2 முக்கிய குரல் வளைகள் இருக்கான். பூனைக்கு 100க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான ஒலிகளை உருவாக்கும் திறன் இருக்கான். அதன் ஒலியை உருவாக்க மூச்சுக்குழாய் மற்றும் தொண்டை குருத்தெலும்புகள் இணைந்து செயல்படுகின்றனவாம். மேலும் பூனை அதன் காதுகளை 180 டிகிரிக்கு வளைக்குமாங்க. ஒரு பூனையின் 1 வருட வளர்ச்சி என்பது மனிதனின் 15 வருட வளர்ச்சிக்கு சமமாக இருக்குமா. பூனைகள் தன் வாழ்நாளில் 70% தூக்கத்திலே கழிக்குதாங்க. அதில் 15% பகலில் தூங்குமா. ஒரு கம்பளிப்பூச்சி அதன் உடலில் 4000க்கும் மேற்பட்ட தசைகளை கொண்டிருக்குங்க. அது தலையில் மட்டும் 248 தசைகள் இருக்குது. அதன் ஒவ்வொரு உடல் பகுதியும் கட்டுப்படுத்துவதற்கு 70க்கும் மேற்பட்ட தசைகளை பயன்படுத்துதாங்க. உலகிலேயே அதிகமாக பின்பற்றப்படும் விளையாட்டுன்னா அது ஃபுட்பால் தாங்க. இதுக்கு ஏறக்குறைய 4 பில்லியன் ரசிகர்கள் இருக்காங்க. இது உலக மக்கள் தொகையில் 50%க்கு மேல் ஆகும். மேலும் கனடா மக்களும் அமெரிக்க மக்களும் ஃபுட்பால் விளையாட்டை சாக்கர் தாங்க அழைக்கிறாங்க. ஃபுட்பால் விளையாட்டில் ஒரு வீரர் சராசரியாக 9.65 கிலோமீட்டர் ஓடுறாங்க. 80% ஃபுட்பால்ஸ் பாகிஸ்தான்லேருந்தாங்க தயாரிக்கிறாங்க. பெண் கொசுகள் மட்டும்தான் நம்மளை கடித்து ரத்தத்தை உறிஞ்சும். அவற்றின் முட்டைகளை வளர்ப்பதற்கு கொசு கடித்தவரின் ரத்தத்திலிருந்து தேவையான ஊட்டச்சத்தினை எடுத்துக்கொள்ளுதுங்க. ஆண் கொசுக்கள் பூக்களின் அமிர்தத்தை உண்டு வாழுமாம். 12ஆம் நூற்றாண்டில் முதன்முதல்ல டென்னிஸ் போட்டி பிரான்ஸ் நாட்டில் தான் விளையாடப்பட்டதுங்க. அப்போது பேட் கொண்டு விளையாடாமல் வெறும் கைகளை பயன்படுத்தி விளையாடினாங்க. மேலும் மற்றொரு விளையாட்டு போட்டியான விம்பிள்டன் 2010 நடைபெற்ற ஆட்டம்தான் மிக நீண்ட விளையாட்டு போட்டியாக உள்ளதுங்க. அதில் 11 மணி நேரம் விளையாண்டாங்க. இதில் ஜான் இஸ்னர் மற்றும் நிக்கோலஸ் மகித் எதிரெதிராக விளையாண்டாங்க. ஜான் இஸ்னர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியை முடிக்க 3 நாட்கள் ஆனதாம். மனிதர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 10 முறை சிரிக்கிறாங்க. நமது சிரிப்பு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்துகிறது. இது எண்டோர்பின்களின் வெளியீட்டை தூண்டுகிறது மற்றும் நல்ல வாழ்விற்கான உணர்வை ஏற்படுத்துகிறது. மனிதனின் தொடையெலும்புகள் கான்கிரீட்டை விட வலிமையானவை. தொடையெலும்புகள் தான் நமது முழு உடல் எடையும் ஆதரிக்குது. தொடையெலும்புகள் கான்கிரீட்டை விட சும்மா 8 மடங்கு வலிமையாக இருக்கும். இருப்பினும் எலும்பில் கடுமையான காயம் ஏற்படும் போது உடைய வாய்ப்பு இருக்குது. நிலவில் இதுவரை ஒரே ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்காங்க. அது கோல்ஃப் விளையாட்டுங்க. 1971 இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆலன் செப்பர்ட் என்பவர் சந்திரன் மேற்பரப்பில் ஒரு கோல்ஃப் பந்து அடித்து விளையாண்டுருக்காங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர்.